ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்ப்ப காலத்தில் வந்து பெண்கள் வந்து மாம்பழம் சாப்பிட்லாமா அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்னா, எல்லா ஃப்ரூட்ஸ்லேயும் கிங் ஆஃப் ஃப்ரூட் வந்து மாம்பழம் தான் சொல்லுவாங்க. மாம்பழம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது, அவ்வளோ ரொம்ப எல்லாருமே சாப்பிடுவாங்க. அதுவும் கர்ப்ப காலத்தில் வந்து பெண்களுக்கு வந்து அந்த மாங்காய் சாப்பிட்றதுக்கும் மாம்பழம் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் வந்து அந்த மாம்பழம் சாப்பிட்டா மாந்தம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்கிறனால நிறைய பேர் வந்து மாங்காய் சாப்பிட்லாமா, சாப்பிடக்கூடாதா, மாம்பழம் வந்து சாப்பிட்டா பேபிக்கு ஏதாவது ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்கும். அதை தான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து முக்கனிகளில் ஒன்று, மா பலா வாழைன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ரொம்பவே முக்கியமானது இந்த மாம்பழம். இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறனால இது நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப கம்மி பண்ணுது. இதில் விட்டமின் ஏ, சி, டி, பொட்டாசியம் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்பவே உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இதில் வந்து விட்டமின் ஏ வந்து நம்மளோட ரெட்டினா டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது. விட்டமின் டி வந்து மதரோட போன் வளர்ச்சிக்கும் பேபியோட எலும்பு வளர்ச்சிக்கும் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது. போலிக் ஆசிட் இதில் அதிகமாக இருக்கிறனால, விட்டமின் பி சிக்ஸ் வந்து விட்டமின் பி சிக்ஸும் இருக்கிறனால நம்மளோட உடம்பு நம்ம கன்சீவாக இருக்கிற டைமிங்கில் நம்மளோட டயர்ட்னஸை வந்து இது ரொம்பவே கம்மி பண்ணுது. இதில் விட்டமின் சியும் இருக்கிறனால நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவே வந்து இது யூஸாக இருக்குங்க. அடுத்தது இதில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்கிறனால நிறைய பேருக்கு அனிமியா ப்ராப்ளம் வரும். நிறைய பேருக்கு அனிமியா ப்ராப்ளம் இருக்கும், அப்புறம் வந்து பிளட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அவங்க வந்து இதை சாப்பிட்லாம், அனிமியா வந்து ப்ராப்ளம் வராமல் இருக்கும். அடுத்தது ஒரு சில பேருக்கு கன்சியூரா டைமிங்கில் மலச்சிக்கல், செரிமான பிரச்சனைலாம் வராமல் இது வந்து தடுக்குதுங்க. இது வந்து இதோட பெனிஃபிட்லாம் சொல்லிட்டேன். இது எதுக்காக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் அடுத்தது சொல்கிறேங்க. என்னென்னா, இது வந்து நம்ம அன்டைம்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா சில பேருக்கு வந்து அசிடிட்டிக் கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும், அதனால் ரொம்பவே அவஸ்தப்படுவாங்க. அடுத்தது இந்த மாம்பழம் வந்து இயற்கையாக வந்து நிறைய பேர் பழுக்க வைக்க மாட்டாங்க. நம்ம தோட்டத்தில் இயற்கையாக கிடைக்கிற மாம்பழம், நான் அதுவே தன்னால் காய்ச்சி பழுத்து விழுகிற மாம்பழத்தில் வந்து நம்மளுக்கு எந்த கெமிக்கலுமே கிடையாது. ஆனால் நிறைய கடையில் நம்ம வாங்கக்கூடிய மாம்பழம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிஞ்சில் அதை பறிச்சுட்டு சீக்கிரமே வந்து பழுக்கிறதுக்காக கால்சியம் கார்பேட் வந்து போட்டு பழுக்க வைப்பாங்க. அதனால் நம்மளுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப ப்ராப்ளம் வரும். சில பேருக்கு அது ஹீட்டுனால அது வந்து அபார்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அப்புறம் ஒரு குழந்தைங்களுக்கு வந்து மாந்தம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது அறிவியல் பூர்வமாக வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து உண்மையான்ட்டு நான் சொல்லலை. இந்த கால்சியம் கார்பேட் போட்டு பழுக்க வைக்கிறதுனால மட்டும்தான் இதை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க. அப்படி வாங்கினா நீங்கள் மாம்பழத்தை வந்து சால்ட் வாட்டர்லேயோ இல்லை வந்து வினிகர்லேயோ போட்டு வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அப்புறம் வந்து நிறைய பேர் ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க, அந்த ஓவர் வெயிட் உள்ளவங்க வந்து இதை சாப்பிட வேணாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வரும், அதனால் ஓவர் வெயிட் உள்ளவங்க இதை வந்து சாப்பிட வேண்டாம். நம்மளுக்கு வந்து நான் இது சாப்பிட்றனால நம்ம தொப்புள் கொடி மூலமாக தான் பேபிக்கு எல்லாமே போகிறனால இது வந்து நம்மளுக்கு பேபிக்கு வந்து ரொம்பவே யூஸாக இருக்கும். ஆனால் இது வந்து யார் யார் சாப்பிட்லாம் அப்படின்னா, ஒரு 2-3 மந்த் வரைக்கும் வந்து சாப்பிடாமல் இருக்கதே நல்லது. அப்படி வந்து சாப்பிடணும் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஒரு சில குட்டி பீஸாக நீங்கள் வந்து கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஓவராக வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஒரு சில உடம்புக்கு வந்து எல்லா சாப்பிட்டாலுமே ஒத்துக்கும், ஒரு சில உடம்புக்கு வந்து ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா, ஒருவேளை நம்ம அதை சாப்பிட்டனால அபாய்ட் ஆகிடுச்சோ, அது சாப்பிட்டனால நம்மளுக்கு இஷ்யூஸ் வந்துடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக இருக்கும். அதிலே வந்து இந்த மாம்பழம், இந்த பப்பாளி அதெல்லாம் சாப்பிட்றது கொஞ்சம் வந்து பெரியவங்க 3 மந்த் வரையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து மாம்பழம் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு குட்டி பீசஸாக வாங்கி அதை வந்து ஒரு பழமாக வாங்கினீங்கன்னா ஃபுல் பழத்தையும் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடாதீங்க. ஒரு சில பேர் ஹீட் உடம்பு அப்படின்னா இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் ஒரு 3 மந்த் வரைக்கும் வந்து நம்ம கண்ட்ரோலாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா சின்ன பீஸ் கட் பண்ணி சாப்பிடுங்க. ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு பேபி வந்து 3 மந்த்துக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது, அந்த டைமிங்கில் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். அப்பவும் நான் சாப்பிடும்போது மாம்பழம் வந்து என்ன சொல்வாங்க அப்படின்னா, எது நம்ம சாப்பிட்டாலும் அளவோடு சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க.
எதுக்காக நான் அளவோடு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில பேர் சாப்பிட்றேங்கிற பேரில் மாம்பழம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு நாலஞ்சு பழம் அப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஹீட் ஆகிடும், அப்புறம் மாந்தம் ப்ராப்ளம், குழந்தை பிறந்த பிறகு எனக்கு இதனால தான் மாந்தம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம்ல. அதுக்காக கர்ப்பிணி பெண்கள் வந்து எதுனாலும் ஆசைப்பட்டதை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நீங்கள் வந்து ஒரு 4 மந்த்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் சாப்பிடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்னிங் அந்த ஆஃப்டர்நூன் டைமிங்கில் இல்லை மார்னிங் டைமிங்கில் சாப்பிடுங்க. நைட்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மாம்பழம் சாப்பிடாதீங்க. நைட்டு வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாம்பழத்தில் வந்து என்னென்ன நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது, எதனால நம்ம சாப்பிடக்கூடாது, எத்தனை மந்த்லேருந்து சாப்பிட்லாம், எந்த டைமிங்கில் சாப்பிட்லாங்கிறத நான் இதில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புது வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.